வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோடய பேர் ஆர்த்தி. இன்னைக்கோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் ட்ரீ ஹவுஸ். இது வந்து கேள்விப்படாத ஒரு கதை, நான் வந்து தோண்டி எடுத்தேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, அதனால தான் இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஹாலோவின் சீசனான அக்டோபரில் நான் ஈச் டே ஒரு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து இந்த மாதிரி க்ரீப்பி வீடியோஸ், க்ரீப்பியான ஸ்டோரிஸ், மேக்கப் வீடியோஸ் எல்லாமே கிளப் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எவ்ரி சிங்கிள் டே ஒரு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கடுத்து வரப்போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த ஸ்டோரிக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அப்படின்லாம் யாருமே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன பொண்ணு ஒரு வீடு ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க. அங்கே வந்து இவங்க தான் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. பட் அந்த வீட்டுக்கு வெளியே பேக் யார்ட்லேயே வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரீ ஹவுஸ் இருந்திருக்கு. அது வந்து இவங்க கட்டலை, அந்த ப்ராப்பர்ட்டி யாருதுன்னே தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் இவங்க இந்த லேண்ட் வாங்கும் போது அந்த ட்ரீ ஹவுஸும் சேர்ந்து தான் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரீ ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ட்ரீ ஹவுஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சின்ன பொண்ணோட அப்பா வந்து என்ன கெஸ் பண்ணாருன்னா, அது வந்து கண்டிப்பாக ஒரு 50 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் இந்த ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு வந்து கெஸ் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரீ ஹவுஸை நீங்கள் வந்து கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயோட ட்ரங்க் இருக்கு இல்லையா, அங்கே லைனாக வந்து ஐஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதாவது கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரீயோட ட்ரங்கில். நம்ம வந்து மரம் பார்த்தோம்னா நம்மளோட இனிஷியல்ஸ்லாம் கார்வ் பண்ணுவோம் இல்லையா குச்சி வச்சு, அதே மாதிரி யாரோ வந்து ட்ரீயோட ட்ரங்க் மேலே மேலே வந்து லைனாக ஐஸை வந்து கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து இந்த கார்ட்டூனி ஐஸ் மாதிரி கிடையாது, லைக் ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு டாட் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக கார்ட் பண்ணியிருந்ததுதான். அது கொஞ்சம் க்ரீப்பியாக இருந்தது பார்க்க, ஆப்வியஸ்லி. ஸோ இந்த சின்ன பொண்ணு வந்து எப்போல்லாம் அவள் ரூம்லேருந்து விண்டோவில் வந்து தற்செயலாக எட்டி பார்க்கும்போது அந்த ட்ரீ ஹவுஸோட அந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, அந்த ட்ரங்க் வந்து இவளையே வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குமா, பிகாஸ் அங்கே சுற்றி கண்ணு தானே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதனால இப்போதான் நம்ம வியர்டான ஒரு பாட்டுக்கு வரும். ஆப்வியஸாக ஒரு சின்ன பொண்ணு இல்லையா, ஸோ ட்ரீ ஹவுஸ்னாலே அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த பொண்ணு ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறி உள்ளே போய் சும்மா படுத்திருக்காங்க. அங்கே ஆக்சுவலி பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது இல்லையா, சும்மா லை டவுன் பண்ணி இப்படி மேலே பார்த்தா அந்த ஹவுஸ், ட்ரீ ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது லிட்ரலாக வந்து இப்படி ஸ்பின் ஆகுமா. நம்மளுக்கு வந்து தலை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சுற்றிட்டே இருந்துட்டு நின்னோன்னா அப்படியே இந்த நம்மளை சுற்றி எல்லா இடமும் அப்படியே மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் வந்து ஸ்பின் ஆகிட்டே இருந்துச்சான். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது இது வாய்ப்பே இல்லை, இட்ஸ் வெரி இம்பாசிபிள். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து சத்தியம் பண்ணி லைக் ரொம்ப ஷியூரா சொன்னா இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் ஸ்பின் ஆச்சு அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு ஆச்சுன்னா அவளுக்கு வந்து இந்த டிசியா ஃபீல் ஆகும், நாஷியஸா வரும் இல்லையா, அந்த அளவுக்கு ட்ரீ ஹவுஸ் வந்து ஸ்பின் ஆயிருக்கு. இன்னொரு வியர்டான விஷயம் என்னன்னா, அவள் ட்ரீ ஹவுஸ்ல இருந்து இறங்கி வருவா இல்லையா, அந்த பொண்ணு இறங்கி வரும்போது லிட்ரலா வந்து ஹார்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்குமா. பட் அவளுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்னா 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் இறங்கி வர்றதுக்கு அப்படின்னு அவன் நினைச்சிருப்பா. நீங்க கூட யோசிச்சு பாருங்களா, ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கு, ட்ரீ ஹவுஸ் கூட வேணாம், இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து ஒரு ஏணி வச்சுக்கலாம், ஏணில இருந்து இறங்குறீங்க, அது ஹார்ட்லி ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, பட் அதுவே வந்து ஹார்ஸ் கணக்குல வந்து டைம் இதாயிருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த பொண்ணை வந்து கீழே இறக்க விடாம பிடிச்சிருக்க மாதிரி, போக விடாம பிடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இதை வந்து அந்த பொண்ணு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு. யாருமே நம்பல, எப்பயும் போல எல்லா பேய் படத்துலயும் இதே தான் நடக்கும், குழந்தை வந்து நிஜமாலே எதையாவது பார்த்துருக்கும், போய் சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க, அப்புறம் அதை அவங்களே பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் வந்து அந்த ட்ரீ வந்து அவங்களுக்கு ஹம் பண்ணுமா, லுலபாய் பாடுற மாதிரி இருக்குமா, தாலாட்டு பாடுற மாதிரி. இது எப்படி இருக்கும்னா கையில வச்சு இப்படி சுத்தி சுத்தி அம்மா எல்லாம் பாட்டு பாடுவாங்க இல்லையா குழந்தைக்கு தூங்க வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த பொண்ணை வளர்ந்துட்டா அவளுக்கு 20 வயசு ஆன அப்புறம் அவள் காலேஜுக்கு மூவ் ஆயிட்டா இந்த வீட்டில இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் அப்புறம் அவளுக்கே வந்து குழந்தைங்கெல்லாம் பிறந்துச்சு, கல்யாணம்லாம் ஆச்சு. அந்த டைம்ல அவளோட பேரண்ட்ஸும் அந்த வீட்டை வந்து வித்துட்டாங்க யாருக்கும். அவள் வந்து இத்தனை வருஷத்துல வந்து அந்த ட்ரீ ஹவுஸை திருப்பி பார்க்கவே இல்லை, ரொம்ப வருஷமா ஆச்சு பார்க்கல. ஸோ வந்து அவள் வந்து அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் மாதிரி வந்திருக்கு. அதனால இவ என்ன பண்ணியிருக்கா, அவளோட குழந்தைங்களையும் கூட்டிட்டு அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு போய் விசிட் பண்ணி பார்க்கலாம், எனக்கு வந்து அந்த ட்ரீ ஹவுஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, அதே மாதிரி என்னோட கிட்ஸுக்கும் வேணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்கா. இவ வந்து ட்ரீ ஹவுஸ் மேல ஏறல, அவளோட குழந்தைங்களை மட்டும் மேலே அனுப்பிச்சு விட்ருக்கா. இவ வெளியே நின்று வேடிக்கை பார்த்துருக்கா அவங்க விளையாடுறது எல்லாமே.
ஸோ குழந்தைங்க வந்து ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறி உள்ளே போய் படுத்த உடனே அந்த ட்ரீ ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. லைக் அவள் சொன்னா இல்லையா, சின்ன வயசுல வந்து எப்படி எனக்கு வந்து ஸ்பின் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி வெளியே இருந்தால் அவள் லிட்ரலாக பார்க்குறான் அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து எப்படி ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வந்து அவ யோசிச்சிருக்கா, ஓகே அப்ப நம்மளுக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு அவ ரியலைஸ் பண்ணிருக்கான். சோ அந்த ட்ரீ வந்து எப்படி இதுவாயிருக்குன்னா, அந்த குழந்தைங்களை வந்து ஹக் பண்ணி அப்படியே வந்து தூங்க வைக்கிற மாதிரி. சோ சின்ஸ் அந்த குழந்தைங்களாம் வந்து படுத்திருக்காங்க இல்லையா, அவங்க தூங்குறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க அப்படின்ட்டு அந்த ட்ரீ வந்து அப்படியே அவங்கள ஹக் பண்ணி ஹம் பண்ணி தூங்க வைக்கிற மாதிரி அவ வந்து பாக்குறா. சோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்து பேய் அதெல்லாம் கேக்குறோம்னா எல்லாமே ஒண்ணு வந்து வியர்டா இருக்கும், கிரீப்பியா இருக்கும், ஹார்ம் பண்றது, பர்சஸ் ஆகுறது, செத்து போறது எல்லாமே தான் கேட்போம். பட் எப்பயுமே வந்து நம்ம அந்த ஹார்ட் ஃபெல்ட் ஒரு ஹா இப்படி நடக்குதா, நல்லா இருக்கே இது அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லை. ஸோ அதனால இந்த ஸ்டோரி வந்து நான் இதுலயும் இன்செர்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பிகாஸ் எல்லா ஸ்பிரிட்டும் வந்து உங்களுக்கு கெட்டது நெகட்டிவ் அப்படி கிடையாது. தேர் ஆர் சம் இந்த மாதிரி நல்லது நினைச்சு நம்மளுக்கும் ஹார்ம் பண்ணாம இருக்கிறது. இந்த ட்ரீ ஹவுஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பழைய வீடு இருக்கு இல்லையா, அங்க வந்து மேபி ஒரு ஓல்ட் கப்பலோ இல்லைன்னா ஒரு லேடியோ இறந்துருக்கலாம். அவங்க வந்து அவங்களோட ஸ்பிரிட் வந்து ட்ரீ ஹவுஸ்ல வந்து இறந்த அப்புறம் அட்டாச் ஆயிருக்கலாம். ஸோ ஸ்பிரிட்ஸால அவங்க லைஃப்ல, அதாவது அவங்க உயிரோட இருக்கும் போது எதுல எந்த பொருள்ல வந்து அவங்க எமோஷ்னலா அட்டாச் ஆயினாங்களோ, எமோஷ்னலா கனெக்ட் இருந்ததோ, அந்த பொருள்ல வந்து அவங்க லாச் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. இது வந்து இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, அந்த இந்த ஸ்பிரிட் வந்து இறந்த அப்புறம் இந்த ட்ரீ ஹவுஸ்ல லாச் ஆயிருக்குல்ல, சோ தட் அவங்க வந்து இறந்த அப்புறம் கூட குழந்தைகளை வந்து கையில புடிச்சுக்கிற மாதிரி, இல்ல அந்த மதர்லி இன்ஸ்டிங்க்ட் வந்து ஆஃப்டர் டெத்தும் அவங்களுக்கு இருந்திருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 20 வீடியோஸ் பெண்டிங் இருக்கு இந்த ஹாலோவின் சீரீஸ்ல. சோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.